தாய் வீடு, மே 2024. விக்கிலீக்ஸ் நிறுவனரின் சட்ட போராட்டம். அமெரிக்கா வழக்கினை மீளப்பெறுமா? எழுதியவர் ரூபன் சிவராஜா, வாசிப்பவர் துஷ்யந்தி குணரட்னம். விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்ச் மீதான வழக்கினை தள்ளுபடி செய்வது தொடர்பாக தாம் பரிசீலித்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இது அசாஞ்ச் விவகாரத்தில் புதிய திருப்பங்களை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்புகளை தோற்றுவித்துள்ளது. அமெரிக்க நீதியமைச்சு இதனை ஆராய்ந்து வருவதாக ஏப்ரல் 10, 2024 அன்று வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருந்தது. ஆனால் வாஷிங்டன் இது விடயத்தில் தனது அணுகுமுறை மாற்றம் குறித்த எந்தவித சமிஞைகளையும் தமக்கு வழங்கவில்லை என அசாஞ்சின் வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர். அசாஞ்ச் விவகாரத்தில் இன்னொரு நிகழ்வும் அண்மைய நாட்களில் இடம்பெற்று வருகிறது. இது மேன்முறையீட்டுக்கான பிரித்தானிய நீதிமன்ற அறிவிப்பாகும். 14 ஆண்டுகளுக்கு முன்னர் ஈராக், ஆப்கானிஸ்தான் மீதான அமெரிக்காவின் போர்கள் தொடர்பான இரகசிய இராணுவ மற்றும் ராஜதந்திர ஆவணங்களை ஹேக்கிங் மூலம் கையகப்படுத்தி விக்கிலீக்ஸ் தளத்தின் ஊடாக வெளியிட்டமையே அசாஞ்ச் மீதான குற்றச்சாட்டு. கைது அச்சுறுத்தல் காரணமாக 2012 பிரித்தானியாவில் உள்ள எக்வடோர் தூதரகத்தில் அடைக்கலம் புகுந்தார். 7 ஆண்டுகள் தூதரக தஞ்சத்தின் பின்னர் 2019 பிரித்தானிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தென்கிழக்கு லண்டனில் உள்ள பெல்மாஸ் உயர் பாதுகாப்பு சிறையில் வைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக சட்ட போராட்டத்தினை முன்னெடுத்து வருகிறார் அசாஞ்ச். அமெரிக்காவுடன் கையளிப்பதற்கு எதிரான வழக்கு, மேன்முறையீடுகள், தீர்ப்புகள், காத்திருப்புகள், அவருடைய 5 ஆண்டு கால சட்ட நடவடிக்கைகள் அதில் முதன்மையானவை. அமெரிக்க ஜனாதிபதியின் சமிஞ்சை அசாஞ்சின் குடும்பத்தினர், ஆதரவாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் பைடனிடமிருந்து வந்திருப்பது ஒரு சமிஞ்சை என்பதற்கு அப்பாலான நிச்சயமான உறுதிப்படுத்தலாக கொள்ள முடியாது. வாஷிங்டன் நிர்வாகம் அதனை ஒரு அறிக்கையாகவோ தீர்மானமாகவோ இதுவரை வெளியிடவில்லை. ஏப்ரல் 10, 2024 அன்று ஜப்பானிய பிரதமர் ஃபுமியோ கிஷிடா இனை வரவேற்று பேசும்போது ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே பரிசீலித்து வருவதாக பைடன் கூறினார். கடந்த பல வருடங்களாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் அசாஞ்ச் கையளிப்பு தொடர்பாக அமெரிக்க அழுத்தத்தினையும் வழக்கினையும் கைவிட்டு அவரை தாயகம் திரும்ப அனுமதிக்குமாறு அமெரிக்காவிடம் வேண்டுகோள் விடுத்து வந்துள்ளது. அவ்வேண்டுகோள் குறித்த கேள்விக்குத்தான் அமெரிக்க ஜனாதிபதி பரிசீலிப்பதாக பதில் கூறியிருந்தார். எனவே இது தீர்மானமாக அறிவிக்கப்படவில்லை என்பது கவனத்தில் கொள்ள வேண்டியது. அசாஞ்ச் விவகாரத்தில் நடந்தது என்ன? ஒரு மேல் பார்வை. அசாஞ்ச் வழக்கின் சமகால நிலைமை இப்படி இருக்க சற்று பின்னோக்கி சில தகவல்களை சொல்லிச் செல்வது பொருத்தமாகும். ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவின் போர்க்குற்றங்கள் தொடர்பான ஆவணங்களையும், ஈராக்கில் அமெரிக்க ஹெலிகாப்டர் தாக்குதலில் 2 ஊடகவியலாளர்கள் உட்பட பலர் கொல்லப்பட்டதை காட்டும் காணொளியையும் 2010 விக்கிலீக்ஸ் வெளியிட்டது. அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அசாஞ்ச் ஸ்வீடனுக்கு பயணமானார். 2 பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை செய்ததாக சந்தேகத்தின் பேரில் நவம்பரில் அவர் ஸ்வீடன் காவல்துறையினரால் தேடப்பட்டார். 2010 டிசம்பர் பிரித்தானியாவில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். 2012 பிரித்தானிய உயர்நீதிமன்றம் அவரை ஸ்வீடனுக்கு நாடு கடத்த உத்தரவிட்டது. ஸ்வீடன் தன்னை அமெரிக்காவிடம் ஒப்படைக்கும் என்று அஞ்சிய அசாஞ்ச் லண்டனில் உள்ள எக்வடோர் தூதரகத்தில் அடைக்கலம் புகுந்தார். 2016 ஆம் ஆண்டில் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் கிளிங்டனின் பரப்புரை மேலாளரிடம் இருந்து களவாடப்பட்ட பெரும் எண்ணிக்கையிலான மின்னஞ்சல்கள் விக்கிலீக்ஸ் இணையத்தில் வெளியிடப்பட்டன. இம்மின்னஞ்சல் வெளியீடுகள் ஹிலரியின் தேர்தல் பரப்புரைகள் போய் பாதித்தன. அத்தோடு ரஷ்ய புலனாய்வு துறையிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களும் அசாஞ்சினால் விக்கிலீக்ஸில் வெளியிடப்பட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 2019 எக்வடோர் அசாஞ்சுக்கான பாதுகாப்பை விலக்கிக் கொண்டது. பிரித்தானிய காவல்துறையில் லண்டனில் உள்ள எக்வடோர் தூதரகத்தினுள் நுழைந்து அவரை கைது செய்தது. அதே நாளில் கணினி தகவல் மற்றும் தரவு மீறல்களுக்கு அவர் உடந்தையாக இருந்ததற்கான குற்றச்சாட்டை அமெரிக்கா வெளியிட்டது. அப்போதிருந்து அசாஞ்ச் லண்டனில் உள்ள உயர் பாதுகாப்பு பெல்மா சிறையில் அடைக்கப்பட்டார். 2012 ஆம் ஆண்டு பிணை நிபந்தனைகளை மீறியதற்காக அவருக்கு 2019 மே மாதம் 50 வார சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2019 மே மாத இறுதியில் 18 வழக்குகளில் அவர் மீது ஒரு விரிவான குற்றச்சாட்டை அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டது. அமெரிக்க புலனாய்வு சட்டத்தை மீறியதாக அவ்வழக்கில் அசாஞ்ச் குற்றம் சாட்டப்பட்டார். நவம்பர் 2019 ஸ்வீடன் வழக்கறிஞர்கள் அசாஞ்ச் மீதான பாலியல் வன்புணர்வு வழக்கினை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தனர்.
பாலியல் குற்றச்சாட்டுகளை அவர் எப்போதும் மறுத்து வந்துள்ளார். அவரை பழிவாங்குவதற்காக அமெரிக்க தூண்டுதலில் சோடிக்கப்பட்ட வழக்கு அதுவென்ற கருத்துக்களும் நிலவின. 2022 அசாஞ்சை நாடு கடத்துவதற்கான அமெரிக்க கோரிக்கைக்கு பிரித்தானிய அரசாங்கம் ஒப்புதல் அளித்தது. அப்போதிருந்து நாடு கடத்தல் தொடர்பான முடிவை மாற்றுவதற்கான சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். 2020 அன்றைய பிரித்தானிய கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தின் உள்துறை அமைச்சர் பிரீத்தி பட்டேல் கையளிப்பு தீர்ப்பில் கையொப்பமிட்டார். லண்டன் உயர்நீதிமன்றம் வழங்கிய கையளிப்பு தீர்ப்பு மேன்முறையீடு செய்யப்பட்டது. மேன்முறையீட்டினை தொடர்ந்து இழுபறிகள் நீடித்து வந்துள்ளது. இன்றைய நிலையில் இரண்டு விடயங்கள் முக்கியமாக பேசப்படுகின்றன. ஒன்று, அமெரிக்க ஜனாதிபதியின் வழக்கு தள்ளுபடி குறித்த சமிஞ்சை. மற்றது, மேன்முறையீட்டின் விளைவாக பிரித்தானிய நீதிமன்றம் அசாஞ்சின் உயர் பாதுகாப்பிற்கு மற்றும் கருத்துரிமை சார்ந்து அமெரிக்காவிடம் சில உத்தரவாதங்களை கோரியுள்ள விவகாரமாகும். அமெரிக்காவின் இடையறாத அழுத்தமும் நோக்கமும். கையளிப்பு தொடர்பான அமெரிக்காவின் பல்லாண்டு காலம் நீடித்து வரும் அழுத்தமானது அவரை தமது நாட்டில் உளவு மற்றும் ஆவண திருட்டு குற்றச்சாட்டில் அவர் மீது சட்ட நடவடிக்கையை தமது நாட்டில் முன்னெடுக்கும் நோக்கத்தினை உடையது. அது பழிவாங்கலுடன் மரண தண்டனைக்கு இட்டுச் செல்லும் ஆபத்துக்களை கொண்ட இலக்காகும். வழக்கு பிரித்தானிய உயர் நீதிமன்றத்தில் நீடிக்கின்ற சூழலில் வழக்கறிஞர்களான தாம் கருத்து தெரிவிப்பது பொருத்தமற்றது. ஆனால் வழக்கு தள்ளுபடி தொடர்பாக நீதித்துறை உத்தேசித்துள்ளதற்கான எந்த அறிகுறியும் தமக்கு வழங்கப்படவில்லை. வழக்கின் மூலம் அசாஞ்ச் மீது சுமத்தப்பட்ட 18 குற்றச்சாட்டுகளிலும் 175 ஆண்டுகள் சிறை தண்டனையை உறுதிப்படுத்தி அவரை நாடு கடத்துவதில் அமெரிக்கா எப்போதும் இல்லாத உறுதியுடன் தொடர்கிறது என அசாஞ்ச் தரப்பு வழக்கறிஞர்களில் ஒருவரான பேரி பெல்லாக் வெளியிட்டுள்ள ஆண்மைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை அமெரிக்கா இந்த ஆண்டு சந்திக்க உள்ளது. அதன் காரணமாக அசாஞ்ச் வழங்கும் கையளிப்பு கோரிக்கையும் அரசியல் ரீதியாக பைடனுக்கு சவாலையும் நெருக்கடியையும் கொடுக்கக்கூடியது. பராக் ஒபாமா ஆட்சியில் அசாஞ்ச் மீது சட்ட நடவடிக்கையை முன்னெடுப்பதில்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டது. ஆனால் 2019 டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்க 2017 அமெரிக்க உளவுச் சட்டத்தின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வழக்கு தொடர்ந்தது. இந்த ஆண்டு பிப்ரவரியில் அசாஞ்சின் மேல்முறையீட்டு அனுமதி மீதான விசாரணை அவர் நாடு கடத்தப்பட்டால், குறிப்பாக ட்ரம்ப் நிர்வாகம் மீண்டும் பதவிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறு நிகழுமாயின், சட்டத்திற்கு புறம்பான தாக்குதல்கள் மூலம் அசாஞ்ச் அமெரிக்க இராணுவ மற்றும் உளவு நிறுவனங்களால் குறிவைக்கப்படுவார் என்று அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். அசாஞ்ச் விவகாரத்தின் சட்ட ரீதியான தற்போதைய நிலை என்ன? அமெரிக்காவிடம் கையளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்ட தீர்ப்பு மீதான மேன்முறையீட்டில் சில அம்சங்கள் மட்டுமே நீதிபதிகளால் கருத்தில் எடுக்கப்பட்டுள்ளன. 9 அம்சங்களில் 6 நிராகரிக்கப்பட்டுள்ளன. அசாஞ்ச் மீதான அமெரிக்க குற்றச்சாட்டு அரசியல் நோக்கம் கொண்டது என்பதை நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனுடன் தொடர்புடையதாக அமெரிக்கா பிரித்தானியாவிற்கு இடையிலான நாடுகடத்தல் உடன்படிக்கையானது அரசியல் கைதிகளை நாடுகடத்துவதை தடை செய்கிறது என்ற வாதத்தையும் நிராகரித்துள்ளனர். ஏனெனில் அசாஞ்ச் மீதான வழக்கு அரசியல் நோக்கம் கொண்டதல்ல என்பதும் அவர் அரசியல் கைதி அல்ல என்பதும் நிராகரிப்பதற்கான அடிப்படையாக முன்வைக்கப்படுகிறது. பிரித்தானியாவின் 2003 ஆண்டு அமலுக்கு வந்த ஒப்படைப்பு சட்டத்தினையே துணையாக கொண்டு தீர்ப்பு வழங்கியுள்ளதோடு மேன்முறையீடு கையாளப்படுகின்றது. ஒப்படைப்பு சட்டம் 2003 பிரித்தானிய பாராளுமன்றத்தால் 2003 நிறைவேற்றப்பட்டது. இது பிரித்தானியாவில் இருந்தும் பிரித்தானியாவுக்குமான குற்றவாளிகள் ஒப்படைப்பு நாடு கடத்தல் கோரிக்கைகளை ஒழுங்குபடுத்தும் சட்டமாகும். 2004 ஜனவரி 1 முதல் இந்த சட்டம் அமலுக்கு வந்தது. புதிய சாட்சியங்கள் ஆதாரங்களையும் மேன்முறையீட்டு விசாரணைக்கு எடுக்க நீதிமன்றம் மறுத்துள்ளது. அதாவது, அமெரிக்க மத்திய புலனாய்வு நிறுவனமான CIA ஏக்குவடோர் தூதரகத்தில் அசாஞ்ச் அடைக்கலம் புகுந்திருந்த காலத்தில் அவரை கண்காணித்தது. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பணிப்பின் பேரில் அவரை கடத்துவது அல்லது படுகொலை செய்ய திட்டமிட்டமை சார்ந்த ஆதாரங்களையும் மேன்முறையீட்டு விசாரணைக்கு எடுக்க நீதிமன்றம் மறுத்துள்ளது. மேன்முறையீட்டின் வாய்ப்பு விளைவுகள். பின்வரும் 3 அம்சங்களின் அடிப்படையில் அசாஞ்சின் மேன்முறையீடு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக ஊடகச் செய்திகள் வெளிவந்துள்ளன. ஐரோப்பிய மனித உரிமை சட்டத்தின் 10 அலகுக்கு அமைய அவரது கருத்துரிமை மீறப்பட்டுள்ளது. 10 அலகு அனைவருக்குமான கருத்து சுதந்திரத்தினை உறுதிப்படுத்துகிறது. அந்த உரிமை பொது அதிகாரத்தின் குறுக்கீடு இல்லாமல் மற்றும் எல்லைகளை பொருட்படுத்தாமல் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கும் தகவல்கள் மற்றும் எண்ணங்களை பகிர்வதற்கும் பெறுவதற்குமான சுதந்திரத்தினை வலியுறுத்துகிறது. ஊடக சுதந்திரம் என்பதுவும் இக்கருத்து சுதந்திரத்தின் உள்ளிணைந்த பகுதியாகும்.
ஆஸ்திரேலிய குடிமகனான அசாஞ்ச் அமெரிக்காவிடம் கையளிக்கப்பட நேர்ந்தால் அங்கு அவர் அமெரிக்க பிரஜையை ஒத்த உரிமைகளோடு நடத்தப்படாமல் பராபட்சங்களை எதிர்நோக்கும் அபாயம் இருப்பதாக அஞ்சப்படுகிறது. அமெரிக்க அரசியல் சாசனம், முதலாம் திருத்தச் சட்டம், அமெரிக்க பிரஜைகளின் பேச்சுரிமை, பத்திரிகை பிரசுர உரிமை, ஒன்று கூடும் உரிமை மற்றும் குறைகளை சுட்டிக்காட்டி அரசாங்கத்தை விமர்சிக்கும் உரிமைகளை பாதுகாக்கிறது. இந்த சட்ட திருத்தத்தில் பத்திரிகை சுதந்திரமும் முக்கிய அங்கம். அதாவது அசாஞ்ச் முன்னெடுத்த விக்கிலீக்ஸ் கசிவுகள், அம்பலப்படுத்தல் பிரசுர உரிமைக்குள் வருகின்றன. பத்திரிகை சுதந்திரம் என்பது எந்தவொரு அரசாங்க மற்றும் அதிகாரத்துவ இடங்களின் தணிக்கை மற்றும் முன்கட்டுப்பாடுகள் இன்றி ஒருவரின் எண்ணங்களை அச்சில் சுதந்திரமாக வெளியிடுவதற்கான உரிமையை குறிக்கிறது. பத்திரிகை சுதந்திரமானது கருத்துரிமை சுதந்திரத்தின் முக்கிய அம்சம். அனைத்து ஜனநாயக நாடுகளிலும் பத்திரிகை சுதந்திரம் ஓர் அடிப்படை மனித உரிமையாக கருதப்படுகிறது. அவை பொதுவாக நாடுகளின் அரசியல் அமைப்புகளினால் பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் நடைமுறை ஜெயார்த்தத்தில் முற்று முழுதாக அவை எல்லா நாடுகளாகவும் பாதுகாக்கப்படுகின்றன என்று சொல்லிவிட முடியாது. ஒப்பீட்டளவில் ஐரோப்பிய நாடுகளில் பத்திரிகை சுதந்திரம் உரிய வெளியை கொண்டியங்குகிறது. அசாஞ்ச் விடயத்தில் அமெரிக்க பிரஜைகளுக்கு இருக்கக்கூடிய அதே கருத்துரிமை சுதந்திரத்தினை அமெரிக்கா உறுதிப்படுத்த வேண்டுமென மேன்முறையீட்டில் வலியுறுத்த முடியும். அமெரிக்காவில் அவர் மீதான சட்ட நடவடிக்கை தொடருமானால் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்படும் ஆபத்து உள்ளது. எனவே கையளிப்பிற்கு முன்னர் அமெரிக்காவிடம் இருந்து மேற்குறிப்பிட்ட அம்சங்கள் தொடர்பான சில உத்தரவாதங்களை பிரித்தானிய நீதிமன்றம் கோரியுள்ளது. ஏப்ரல் 16 தேதிக்கு முன்னர் அவற்றுக்கு அமெரிக்கா பதிலளிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மே மாதம் 20 தேதி புதிய விசாரணைகள் இடம்பெறும் என அறிய முடிகிறது. உத்தரவாதங்களை விட வழக்கு தள்ளுபடியே அவசியம். அமெரிக்கா எத்தகைய உத்தரவாதங்களை வழங்க முன்வரும், எந்த அம்சங்களை நீதிபதிகளினால் மதிப்பாய்வு செய்து தீர்ப்பு வழங்கப்படும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உத்தரவாதங்களை விட வழக்கினை முற்றாக தள்ளுபடி செய்வதே அவசியமானது என வழக்கறிஞரும் அசாஞ்சின் துணைவியுமான ஸ்டெலா அசாஞ்ச் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழல், அதாவது அடுத்த மேன்முறையீடு, அமெரிக்காவிடம் உத்தரவாத கோரல் மற்றும் வழக்கு தள்ளுபடி தொடர்பான அமெரிக்க ஜனாதிபதியின் பரிசீலனை சமிஞ்சை ஆகியன துல்லியமான வெற்றியாக கருத முடியாது என விக்கிலீக்ஸின் பொறுப்பாசிரியர் கிறிஸ்டின் ஹஃபன்சன் தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் தீர்ப்பு முரண்பாடுகளை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு பக்கம் அசாஞ்ச் மீதான அமெரிக்க வழக்கு அரசியல் தூண்டுதல் கொண்டதல்ல என கூறும் அவர்கள், மறுபக்கம் அமெரிக்காவிடமிருந்து அரசியல் உத்தரவாதங்களை பெற உத்தரவிட்டுள்ளனர். இந்த இரட்டை நிலைப்பாட்டினை புரிந்து கொள்வது சுலபமல்ல என்பதாகவும் விக்கிலீக்ஸ் பொறுப்பாசிரியர் கருத்துரைகளை தெரிவித்துள்ளார். மேன்முறையீடு அமெரிக்க உத்தரவாதம் வழக்கு தள்ளுபடி. மேன்முறையீட்டில் முக்கியமான அம்சங்களை நிராகரிப்பது ஏமாற்றத்துக்குரியது. அதிலும் சிஐஏ மேற்கொண்ட நடவடிக்கைகள் அசாஞ்ச் மீதான சட்டத்துக்கு புறம்பான படுகொலையை இலக்காக கொண்டவை. அவை முக்கிய சாட்சியங்களாகவும் ஆதாரங்களாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டியவை. இது பிரித்தானிய நீதிமன்றத்தின் நடுநிலைமையை கேள்விக்குட்படுத்துகின்றன. இந்த நிராகரிப்பு ஒரு வகை பிற்போடல் தந்திரத்தோடு அரசியல் நோக்கம் கொண்டதாகவும் பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா உத்தரவாதங்களை வழங்கினாலும் நடைமுறையில் அவற்றின் பிரதிபலிப்பின் நம்பகத்தன்மையும் எப்படி அமையும் என்ற கேள்விகளும் உள்ளன. தற்போதைய சூழலில் யூலியன் அசாஞ்சின் உயிருக்கு உத்தரவாதம் மற்றும் அவருடைய கருத்து சுதந்திரத்துக்கான ஓரளவு பாதுகாப்பினை வழங்கக்கூடிய வாய்ப்புகளாக 3 வெவ்வேறு சூழமைவுகளை நோக்க முடியும். 1, மேன்முறையீடும் அதிலுள்ள சாத்தியமான தீர்ப்புகளும். 2, அமெரிக்கா வழங்க முன்வரக்கூடிய உத்தரவாதங்கள். 3, வழக்கு தள்ளுபடிக்கான வாய்ப்புகள். முதல் 2 ஒப்பீட்டளவில் உயிர் பாதுகாப்பு மற்றும் கருத்துரிமை சுதந்திரத்தினை உறுதிப்படுத்தக்கூடியவை. வழக்கு தள்ளுபடி என்பதை அவரின் விடுதலையை முழுமையாக சாத்தியப்படுத்துவது தோடு உலகளாவிய ஊடக கருத்துரிமை விமர்சன சுதந்திரத்தினை குழிதோண்டி புதைப்பதில் இருந்து மீட்கின்ற செயலுக்கு பங்களிக்கக்கூடியது.